ரொம்ப யங் அண்ட் டைனமிக் ஒரு எம்எல்ஏவை பார்க்குறோம். ரொம்ப என்தூசியாஸ்டிக் அண்ட் கரிஸ்மேட்டிக் ஃபிகராக பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப என்ன நம்ம சொன்னாலுமே அதை நல்ல காது கொடுத்து கேட்குறாரு, முழுசாக கேட்குறாரு. ஆ, அது வாங்கிட்டு ஓகே போங்க அப்படின்னு சொல்லலை. எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கல்ல இந்த ரெண்டு மாதம் ஆட்சியை வந்து சொல்லணும்னா, எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. யாருடைய மனசு நோகாதபடி மக்களுடைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லை, நாங்கள் எதிர்பார்க்கல. இது எங்களுக்கு எதிர்பார்க்காத கிடைத்த ஒரு வரம். இது எங்களுக்கு ஊர் செய்த தவமோ, இந்த ஊர் செய்த தவமோ மண்ணை காப்பாற்றிடும் இவனாதி சிவன். நாங்கள் மரியாதை நிமித்தமாக மீட் பண்ண வந்திருந்தோம். ஏன்னா அவர் நிறைய நல்ல பல திட்டங்களை திருநங்கைகளுக்காக அறிமுகப்படுத்தியிருக்காரு. இப்போ கூட ஒரு 35 திருநங்கைகளுக்காக கைவினைப் பொருட்கள் செய்கிற ஒரு கேம்ப் உருவாக்கியிருக்காங்க. இதே ஐஸ் ஹவுஸில் தான் அது உதயநிதி ஸ்டாலின் ஃபவுண்டேஷன் மூலயமா நடத்தப்படுது. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. நிறைய அரசியல்வாதிகள் இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு உடனடியாக இப்போ எம்எல்ஏ ஆன உடனே அடுத்தடுத்து பல நல்ல திட்டங்களை செயல்படுத்துறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஆனால் அண்ணா இதை ரொம்ப நல்லா பண்ணுறாரு. அதை நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறோம், பாராட்டுறோம். எங்களுக்கு அவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அதுக்காக வந்திருந்தோம். ரொம்ப யங் அண்ட் டைனமிக் ஒரு எம்எல்ஏவை பார்க்குறோம். ரொம்ப என்தூசியாஸ்டிக் அண்ட் கரிஸ்மேட்டிக் ஃபிகராக பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப என்ன நம்ம சொன்னாலுமே அதை நல்ல காது கொடுத்து கேட்குறாரு, முழுசாக கேட்குறாரு. ஆ, அது வாங்கிட்டு ஓகே போங்க அப்படின்னு சொல்லலை. எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கல்ல, அவ்வளோ மக்கள் வெள்ளத்தில் கூட நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத கேட்குறாருன்னு சொன்னால், அந்த மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டி பீப்புளுடைய கோரிக்கைகளை அட்லீஸ்ட் முழுசாக நம்ம கேட்கணுன்ற அந்த எண்ணமே எங்களுக்கு அவர் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிடுவார் அப்படின்ற நம்பிக்கையை உருவாக்குது. 10 வருஷம் கழித்து அவங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் ஐயா மூலயமா பல நல்ல திட்டங்களை மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிக்கு பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு அது சொல்லி தெரிய வேண்டியதில்லை, திருநங்கைன்ற பேர் வச்சதும் அவர் தான், அதுக்கப்புறம் திருநங்கைக்கான நலவாரியம் வச்சதும் அவர் தான். இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. 10 வருஷம் கழித்து வரும்போது இப்போ வந்து அப்படி பாஞ்சி இருக்காங்க. அவ்வளோ ஆக்டிவாக, அவ்வளோ ஒரு செயல் திட்டங்களில் ரொம்ப மைனூட்டாக, ஸ்பெசிஃபிக்காக, நீட்டாக, பக்காவாக இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வணக்கம், என்னுடைய பேர் வந்து சபிதா. நாங்கள் வந்து திருநங்கைக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்போடைய நான் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கிறேன். நம்ம தோழின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்போட உதயநிதி அண்ணனை பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே ஈஸியாக போயிட்டு நம்ம அப்ரோச் பண்ணுற அளவுக்கு இருக்கிறார் அவர். அதாவது வந்து எந்த நேரம் வேணும்னாலும் அவங்கள போய் மீட் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, நம்ம திருநங்கை மக்களுக்காக நிறைய இடங்களில் வந்து அவர் குரல் கொடுத்துட்ருக்கிறாரு. இப்போ கூட பார்த்திங்கன்னா வந்து திருநங்கைகளுக்கான அந்த ஐடி கார்டு, அதாவது கடந்த 6 வருஷமாக வந்து யாருக்குமே கிடைக்காமல் இருந்தது, நிப்பாட்டி வச்சுருந்தாங்க ட்ரான்ஜெண்டர்ஸ் ஐடி கார்டு. அதை வந்து 1 மாதத்துக்குள்ளேயே எல்லா ட்ரான்ஜெண்டர்ஸுங்களுக்குமே வந்து அந்த ஐடி கார்டை வாங்கி கொடுத்தாங்க. உடனே வந்து 2000 ரூபாயும் பைசாவையும் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ திருநங்கை மக்களுக்காக நிறைய விஷயங்களை வந்து அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நிறைய பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் யார் வேணும்னாலும் எப்போ வேணுனாலும் போய் அவரை மீட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிறார். அதாவது உண்மையிலே சொல்ல போனால் வந்து இந்த தொகுதியில் இருக்க மக்கள் ரொம்ப கொடுத்து வச்ச மக்கள்னு சொல்லலாம். இதே மாதிரி எல்லா எம்எல்ஏக்களும் வந்து இந்த மாதிரி அவங்கவுங்க தொகுதிகளில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணினான்னா உண்மையிலே வந்து இனிமே வந்து தமிழ்நாட்டில் வேறு எந்த ஆட்சியுமே இருக்காது. அது ஒரே ஆட்சி, திமுக ஆட்சி மட்டும்தான் போயிட்டே இருக்கும். அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கிறாரு. ரொம்ப சுறுசுறுப்பாக வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் வந்து சொன்னதை விட நிறைய செயலில் காட்டிகிட்டு இருக்கிறாரு. உண்மையிலே சொல்ல இந்த 2 மாதம் ஆட்சியை வந்து சொல்லணும்னா எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. யாருடைய மனசு நோகாதபடி மக்களுடைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா விஷயத்துலையுமே. அதாவது கொரோனாவில் வந்து அவங்க வந்த நேரமே வந்து ஒரு கொரோனா 2வது அலை உச்சக்கட்டத்தில் இருந்த நிலைமையில் இருந்தது. அவங்க ஆட்சியில் வந்து அவர் வந்து சிஎம்மாக இருக்கும்போது ஐயா
ஆனால் அந்த நேரத்தில் கூட அவ்வளோ அழகாக வந்து அந்த தமிழ்நாட்டை வந்து கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட இந்த 2 மாதத்துக்குள்ளே அவ்வளோ பெரிய இதில் இருந்ததை வந்து அப்படியே படிப்படியாக வந்து ரொம்ப இதாக குறைச்சிட்டு வந்தாங்க. எல்லா விஷயத்துலையுமே வந்து கரெக்டாக பிளான் பண்ணி நல்ல ஒரு இதாக போயிட்டுருக்குது. இதே மாதிரி இந்த 5 வருஷம் அப்படியே போயிட்டான்னா இனிமேல் அவங்க வந்து எப்போதுமே இந்த ஆட்சியில் வந்து இருக்கலாம். உதயனை பற்றி ஒரே வார்த்தையில் அழகாக சொன்னேன்னு சொல்லி எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லலாம், திருநங்கைகளுக்கான செல்லப்பிள்ளை. வணக்கம், என்னுடைய பேர் அனுஸ்ரீ. நான் இந்த திருவள்ளிக்கு நிச்சயப்பாக்கம் தொகுதியில் வசிக்கக்கூடிய திருநங்கை. நான் ஒரு திருநங்கை செயற்பாட்டாளராக இருக்கிறேன். நான் கடந்த 4 வருடங்களாக பார்த்திங்கன்னா வந்து 2018க்கு அப்புறம் திருநங்கைகளுக்கு வந்து எந்த ஒரு நலவாரிய சம்மந்தப்பட்ட அடையாள அட்டைகள் வழங்குறது இது எதுவுமே கிடையாது 2018லேருந்து. ஆனால் அன்னை என்றைக்கு பொறுப்பேற்றாரோ இந்த சட்டமன்ற உறுப்பினராக, பொறுப்பேற்ற உடனே எங்களுடைய குறைகளை அவர்கிட்ட சொன்னோம். சொன்ன உடனே இந்த தொகுதியில் வந்து இது வரைக்கும் நலவாரிய உறுப்பினர் அட்டை எது யார் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்க எல்லாருக்குமே ஒரே நாள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. எங்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழகம் முழுக்க உள்ள திருநங்கைகள் எல்லாருக்குமே அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. நம்ம தமிழக முதல்வர் மாண்புமிகு முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து திருநங்கைகளுக்கு வந்து இந்த கொரோனா நிவாரண நிதியாக வந்து 2000 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா அவங்களும் வந்து அவங்களுடைய சொந்த நிதியிலேருந்து 2000 ரூபான்னு சொல்லி எல்லா திருநங்கைகளுக்கும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாத தொழில் பயிற்சி முகாம் இப்போது கடந்த ஒரு வாரமாக நடந்துட்டுருக்கு, அதுவும் பண்ணிகிட்ருக்காங்க. இது இல்லாத திருநங்கைகளுடைய வாழ்க்கையில் பல வெற்றிடத்தை காண்றதுக்கான வழிகள் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு கிடச்சது ரொம்ப பெருமையாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய படிக்க ஆதரவற்ற பிள்ளைங்களுக்கான கல்வி கட்டணத்தை எல்லாத்தையுமே அவரே ஏற்றுக்கிறாரு, ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க அப்படின்ட்டு. இது இல்லாத ஸ்பெஷல் கேராக இப்போ வந்து டிசபிலிட்டி பர்சன்ஸ் ஊனமுற்றோர்களுக்காக அதுலேயும் வந்து ரொம்ப கவனத்தை செலுத்தி பண்ணிகிட்ருக்காரு. நிறைய பேருடைய குடும்பங்களில் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒளியாக இருக்கிறாரு. எங்களுக்கு கிடைச்ச வரம் அவர், இந்த தமிழ்நாட்டுக்கே கிடைச்ச வரம் அவர். எங்களை எல்லாரோட ஒட்டுமொத்த திருநங்கைக்கு மட்டும் இல்லாத தமிழக மக்கள் எல்லாருடைய சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த 2 மாதம் ஆட்சி வந்து இது வரைக்குமே நாங்கள் என்னுடைய வயசு வந்து 33. இந்த 33 வருஷத்தில் இப்படி ஒரு ஆட்சி நான் பார்த்ததில்லை. இந்த 2 மாதம் ஆட்சி வந்து 33 வருஷம் ஆட்சி எல்லாத்தையுமே சேர்த்து இந்த 2 மாதத்தில் கொடுத்த மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு ஆட்சி தொடர்ந்துட்டாக்கா தமிழகம் வந்து எல்லா மாநிலத்துக்கும் முன்மாதிரியான மாநிலமாக திகழும். அவ்வளோதான். இல்லை, நாங்கள் எதிர்பார்க்கல. இது எங்களுக்கு எதிர்பார்க்காதம கிடைத்த ஒரு வரம் இது எங்களுக்கு. உதயநிதி அண்ணாவை பற்றி சொல்லணும்னா எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தாய் போல தான் பிள்ளைன்னு சொல்லி சொல்லுவாங்க. தாய் 8 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி பாயன்ட்டு. இவர் வந்து 16 அடி பாயலை எக்கச்சக்கமான அடிகளை பாஞ்சி அவங்களுடைய அதாவது நம்மளுடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கே பெருமை சேர்க்கிற விதமாக ஒருத்தர் வந்து கிடைச்சிருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓபன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிடுங்க.